நண்பர்களே, உங்கள் வாசுதேவ் கண்ணன் பேசுகிறேன். இன்று நம் பார்க்கக்கூடிய பதிவு வந்து கன்னிராசி பற்றி பார்க்கலாம். கன்னிராசின்றது புதனுடைய வீடு, மேலே வந்து மிதுனம், அதுவும் புதன், கீழே கார்னர். இப்படி கட்டம் போட்டு பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் இருக்கக்கூடிய இடம் வந்து கன்னிராசினுடைய வீடு. கன்னினுடைய அதிபதி பார்த்திங்கன்னா புதன். புதனுடைய கேரக்டர் வைஸ் எந்த விதத்திலையும் அடிப்படையாக கேரக்டர் மாறாமல் சொந்த கேரக்டராக இருக்கிறதுக்காக அந்த கன்னிராசிக்கு புதனுடைய வீடுன்றதுனால அவர்களிட மலர் தீர்வுகள் வந்து சென்டாரி அப்படின்ற மலர் தீர்வுகள் வந்து கொடுக்கப்படும். ஏன் அந்த சென்டாரி கொடுக்குறதா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அடிமைத்தனம். சென்டாரின்றது பார்த்திங்கன்னா என்ன வேலை பண்ணும் கன்னிராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா, கன்னிராசி அப்படின்னாலே இளமை அழகு அந்த இதை தான் வந்து குறிப்பிடுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி, மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவம் உடையவர்கள், தன்னுடைய தொழிலில் சுத்தமாகவும் நேர்மையாகவும் இருக்கக்கூடியவர்கள் கன்னிராசிக்காரர்கள். வேலையை வந்து கரெக்டாக பண்ணுவோம், யார் எந்த வேலையை சொன்னாலும் இழுத்து போட்டுட்டு நல்லபடியாக அதை முடித்து கொடுக்குறதுல மிகவும் திறமைசாலி அவர்கள். சரி, அதனால் அவர்களுக்கு சென்டாரின்ற மலர் தீர்வுகள் கொடுக்கும்பொழுது மனம் பக்குவம் அடைந்து அவர்களுக்கு ஏற்ற வேலையை சரிவர செய்து கடன் பிரச்சனைகள் இல்லாமல் மனம் வலிமையோடும் உடல் வலிமையோடும் வாழ்வதற்காக அவங்க சென்டாரின்ற ஒரு மலர் தீர்வுகள் எடுத்துக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். உங்கள் வாசுதேவ கண்ணன்.